ஃபால்ஸ் வந்து ஏதோ ஒன்று உள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா அது எடுக்க முடியாத மாதிரி தான் இருக்கும். இன்ஜெக்டர் வந்து டிசைனிங்கே வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக வந்து லோ ஃபியூயல் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளேயில் வந்து நம்மளுக்கு வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து நம்மளுக்கு வந்து சார்ஜிங் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. லட்சம் பிடிச்சி நான் வந்து கியர் போடுறேன், ஸோ கட் ஆஃப் ஆயிரும். எதனால் அப்படின்னா நம்மளுக்கு சைடு ஸ்டாண்ட் போட்டிருக்கோம். இன்னும் நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ் 7 வந்து இன்னும் அப்டேட் போகலை. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஹலோ வணக்கம் நண்பா, இது உங்கள் லோனதன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்ப்ளெண்டரில் நியூ மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா xtec அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட்டில் கேட்டுருந்தீங்க, ஸ்ப்ளெண்டர் பைக் எடுக்கிறோம், ஸோ BS6 எடுக்கலாமா BS7 எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த BS7 அப்படிங்கிறது ஒன்று வரவே இல்லை. ஸோ அதை பற்றி நான் வந்து இந்த வீடியோ எண்டில் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் என்ன இருக்குது. ஸோ நான் முன்னாடியே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்ப்ளெண்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஸ்ப்ளெண்டருக்கும் இந்த ஸ்ப்ளெண்டருக்கும் எப்படி இருக்குது, ஒரு சில ஸ்பெக்கெல்லாம் வந்து அதில் வந்து நம்ம நிறையா வந்து சொல்லியிருந்தோம், ட்ராபேக்ஸ் வந்து நிறையா சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ட்ராபேக்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துருக்காங்களா இல்லை வந்து ரெக்டிஃபை பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பைக்கோட டிசைன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது நான் அப்படியே அவுட் சைடில் ஒரு வியூ காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்இடி ஒன்று கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஹாலஜன் லேம்ப் இருக்குது. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக ஒரு லேம்ப் கொடுத்துருப்பாங்க. இது அந்த லேம்ப் கொடுக்காமல் ஸ்ட்ரைட்டாக மேலே வந்து எல்இடி கொடுத்துருக்காங்க. அதர்வைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஹெட்லாம்பை வந்து ஆஃப் பண்ண முடியாது, ஆட்டோமேட்டிக்காக எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். இந்த லோகோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு சைடுமே வந்து பிரிண்ட் பண்ணல, ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்டிக்கரிங் பண்ணல, பிரிண்ட் பண்ண மாதிரி ஒட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒட்டுன மாதிரி தான் இருக்குது. அந்த சைடும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒட்டுன மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா i3s அப்படின்னு சொல்லிட்டு i3s வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி மாடலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து ஒரு ட்ராபேக்னு சொல்லியிருப்போம். ஸோ அது என்ன அப்படின்னா நம்ம சைலன்ஸில் எக்ஸாஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹோல் வந்து அப்படியே வந்து டெப்த்தாக கட்டாக இருக்கும். இந்த பைப் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹாலோ ஸ்பேஸ் விட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபில்டர் மாதிரி ஒரு இது வச்சு அதுக்கு அந்தளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டலைட்டிக் கன்வெர்டர் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஃப்ளோவாக இருக்காது அந்த டியூப்பு. இதனால் நம்மளுக்கு என்னாச்சு அப்படின்னா ஒரு கல் இல்லை, ஒரு இரும்பு தூள் தான். ஸோ இரும்பு தூள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பைக்கில் வந்து ஸ்டார்டிங்கில் விழுந்துருச்சு, அதுக்கப்புறம் ஆடிக்கிட்டே இருந்துச்சு, டட டடான்னு ஆடிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அது ஒரு ட்ராபேக்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாஸ்ட்டு வந்து அந்த ஹோல்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹோல்ஸ் அந்த கட்டு இருக்குது. ஸோ பாதியோட கட்டாகி அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஃபில்டர் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. இந்த எக்ஸாஸ்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்ஸ் வந்து ஏதோ ஒன்று உள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா அது எடுக்க முடியாத மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ஒரு ட்ராபேக் இருக்குது. ஸோ இந்த மாடல்லையும் வந்து நான் வந்து பெருசாக வந்து அவங்க கன்சிடர் பண்ணிக்கல, மற்றதெல்லாம் சேம் தான். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் சென்சார், ஸோ கேபிள் முதற்கொண்டு எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஜின் வைஸ் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. நம்ம பேக்கிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பைக்கில் இந்த இடத்துக்கு ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க, செட் ஆகாத மாதிரி ஹோல்ஸ் மாதிரி ஒரு பேக்கிங் வெளியில் இருக்கும். ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து பேக்கிங் வந்து குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சு, இதில் பேக்கிங் வந்து குவாலிட்டியாக கொடுத்துருக்குற மாதிரி தெரியுது இன்ஜின் ஹெட்டில். ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஜன் சென்சருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கேபிளெல்லாம் வந்து சேம் அதே மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா இங்கே மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டேப் அடித்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே வந்து எதுவுமே வந்து ஆல்ட்ரு பண்ணலை, மற்ற எல்லாமே சேமாக தான் இருக்குது, பெருசாக எதுவுமே ஆல்ட்ரு பண்ண கிடையாது. இன்ஜெக்டர் வைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சின்ன சின்னதாக வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க, சம்திங் வந்து மாடிஃபிகேஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து இன்லெட் மானிஃபோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ இன்லெட் மானிஃபோல்டையும் வந்து சம் டிசைன்ஸ் எல்லாம் வந்து மாடிஃபைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன ப்ளஸ் இருக்குங்கிறது சரியாக தெரில, ஓட்டி பார்த்தா தான் தெரியும். ஸோ நம்மளதில் வந்து இந்த மாடலே வந்து வித்தியாசமாக இருக்குது. இன்ஜெக்டர் வந்து டிசைனிங்கே வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சம்திங் ஸ்பெஷலாக இருக்குது. ஸோ அதுக்கு இதுக்கு என்ன அப்கிரேடுன்னு தெரில. ஸோ சம்திங் வந்து ஏதோ ஒன்று அப்கிரேட் போயிருக்காங்க இன்ஜெக்டரில். ஸோ டிசைனிங் எல்லாமே வந்து நம்மளுக்கு மாறி இருக்குது. அதர்வைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கேபிள் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து அதில் கொடுத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ப்ரொடக்டிவாக இருக்கா அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடையாது, டேப் அடித்த மாதிரி ஒரு ஸ்டைலிஷாக கிடையாது. இதுதான் வந்து நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஓபிடி டூல் கனெக்ட் பண்ணிவிடலாம், அதோட கேபிள் இது தான். ஸோ இந்த கேபிளுமே வந்து அவுட் சைடில் ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல் பிளாக் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து இது எல்லாமே வந்து கலர் வந்து பிளாக்கில் தான் இருக்குது. ஸோ இதோட லுக்கு வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ அதர் ஒரு அப்கிரேடு எங்கே போயிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மீட்டர் வந்து அனலாகில் கொடுத்துருந்தாங்க அந்த மாடலில், இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. ஸோ கீ ஆன் பண்ணோம் அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா பல வேரியண்ட் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சைடு ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் இருக்கு இல்லையா. ஸோ இந்த சைடு ஸ்டாண்ட் இண்டிகேட்டரில் நீங்கள் வந்து நியூட்ரல் இருக்கும்போது
நீங்கள் பைக் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆகும், கியர் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். ஸோ ஸ்டைட் ஸ்டாண்ட் எடுத்துட்டிங்கன்னா மட்டும்தான் வந்து கியர் போட்டால் வந்து பைக்கை மூவ் பண்ண முடியும். ஸோ அது ஒரு ஸ்பெக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து இண்டிகேட்டருக்கு, அடுத்து வந்து ஹெட் லேம்ப் கொண்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சென்சார் மேல் ஃபங்க்ஷன் லைட்டு. அது இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிஷ்னலாக வந்து லோ ஃபியூயல் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துக்கெல்லாம் வரும்போது நம்மளுக்கு இதுதான் வந்து ரிசர்வ் பாயிண்ட்டு. ஸோ இந்த லைட் வந்து இண்டிகேட் பண்ணும். i3sக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படியே. ஸோ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மேலே வந்து ஹை பீம் மட்டும் அது எரியும், லோ பீம் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கட் ஆஃப் ஆயிடும். ஸோ அந்த லைட்டு தான் அது. அதர்வைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுதான் இதுதான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சைட் ஸ்டாண்ட் போட்டிருக்கோம், அங்கே வந்து இண்டிகேட்டர் காட்டுது, கிளட்சை பிடிச்சி நான் வந்து கியர் போடுறேன். ஸோ கட் ஆஃப் ஆயிரும். எதனால் அப்படின்னா நம்மளுக்கு சைடு ஸ்டாண்ட் போட்டிருக்கோம். ஸோ இது இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நம்ம பைக்குக்கே ஆல்ரெடி ஒரு கிட்டு மாதிரி செஞ்சு போட்டிருந்தோம். அது வீடியோ வேணுன்னா உள்ளே போய் பாருங்கள். ஸோ இவங்க வந்து இன்பில்டாக அதிலேயே கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளேயில் வந்து நம்மளுக்கு வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டியில் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கால் இண்டிகேஷன் இருக்கும். நம்ம வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் மொபைல் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மொபைல் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது கால் இண்டிகேட்டர் வருது அப்படின்னா காலெல்லாம் வந்து இண்டிகேட் காட்டும். ஸோ சைடில் வந்து டிஸ்பிளேயில் வந்து காட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ப்ளூடூத் எனேபிள் பண்ணுற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைடில் வந்து நம்மளுக்கு வந்து சார்ஜிங் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம மொபைலெலாம் வந்து சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி இன்ஜெக்டர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் வந்து டிசைனிங்கே வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இதில் ஏதோ ஒன்று வந்து ட்ராபேக் இருந்திருக்கு. ஸோ அதை வந்து ரெக்டிஃபை பண்ணி அப்டேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாடலில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த கிளட்சை பிடிச்சா வந்து பைக் ஆஃப் ஆகிற கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படிங்கிறது வந்து இன்னும் சரியாக தெரியல. இந்த பைக் இன்னும் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சும் நான் நம்பர் பிளேட் வரல. ஸோ வண்டி வந்து அப்படியே ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ட்ராபேக் இருக்கா இல்லையாங்கிறது தெரியும். ஸோ இதை பற்றின அப்டேட் வந்து நான் வந்து இன்னொரு ஆஃப்டர் ஒன் மந்த் கழிச்சு நான் வந்து சொல்கிறேன். சென்சார்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் வந்து அதே பைக்கில் யூஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ நார்மலாக வந்து இதில் வந்து ஆயில் டெம்பரேச்சர் சென்சார் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்ஜினோட டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமாகிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து சென்சார் மேல் ஃபங்க்ஷன் காட்டும். ஸோ அது வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அந்த சென்சார் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆக்சன் சென்சார் கொடுத்துருப்பாங்க. சென்சாரை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஏர் ஃபியூயல் காம்பன்சேஷனுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஸோ அது எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸாஸ்ட்டில் வரக்கூடிய பொல்யூஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சென்சார் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ஆக்சன் சென்சார். எஸ்பெஷல் வந்து நம்ம பைக்கில் அதிலே கொடுத்தா ஈசி யூனிட் சொல்லியிருப்போம். ஸோ கமாண்ட் வந்து சென்சார்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஈசி யூனிட்டுக்கு போகும். அதுக்கப்புறமா வந்து பைக்கில் வந்து அந்த த்ராட்டில் பொசிஷன் சென்சார் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே வந்து சேம் தான். பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து காம்போ பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட காஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பைக் எடுக்கும்போது நான் வந்து 80க்கு வந்து எடுத்தேன். ஸோ எந்த ஒரு ஆஃபருமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 80,000க்கு ஃபைனல் பண்ணி நான் எடுத்துச்சது. ஸோ இந்த பைக் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஆஃபரோடு சேர்த்து சம்திங் ஏதோ ஆஃபர் போட்டிருப்பாங்க போல். ஸோ அந்த ஆஃபரோடு சேர்த்து இவங்க வந்து 96க்கு எடுத்திருக்காங்க. நான் எடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா December 2020 அதில் எடுத்தேன். ஸோ இவங்க எடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக எடுத்திருக்காங்க. 3.5 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக் அப்டேட்டுக்கு இவங்க வந்து இந்த பைக்குக்கு வச்சுருக்கிற ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 16,000 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ காஸ்ட் வைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓகே தான். இப்போ இருக்கிற எல்லாமே வந்து காஸ்ட் ஏற்றிட்டாங்க. ஸோ இதுவும் வந்து 96,000 பக்கமாக போயிருச்சுங்கிறாங்க. இதில் பைக்கு காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஷோரூமை பொறுத்து மாறும். ஸோ ஒரு 2,000-3,000 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷோரூம் பொறுத்து வந்து நம்மளுக்கு வேரி ஆகும். எதனால் அப்படின்னா அவங்க ஷோரூம் காஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எல்லா பக்கமும் வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஸோ அதனால் ஷோரூம் பொறுத்து வந்து அது வந்து வேரி ஆகும். நம்மளுக்கு இந்த ஏரியா பாருங்கள், இந்த ஏரியா வந்து செம ஒரு இது ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க இந்த பைக்கில். ஸோ இந்த ஏரியா எங்கேயுமே வந்து கேப் இல்லாத மாதிரி ஒரு ஃபினிஷிங், இந்த டிஜிட்டல் மீட்டருக்கு அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரிக்கு வந்து ஃபினிஷிங்கில் வந்து பயங்கரமாக இருக்குது இந்த ஏரியாலாம். நம்மளதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கேப் இருக்கும். ஸோ அந்த கேப்பில் வந்து சைடில் ஒரு பிளாஸ்டிக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த பிளாஸ்டிக் வந்து சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து அந்த எதோ ஒரு அந்த ஒரு எந்த ஒரு இது இருக்கு இல்லை. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா கீ செட்டு கிட்ட வந்து இந்த ஃபினிஷிங் வந்து செம்மையாக இருக்குது. ஸோ எங்கேயுமே வந்து கேப் இல்லை. நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹீ செட்டு மட்டும் தனியாக ஆடும். ஸோ இதில் வந்து அந்த தனியாக ஆடக்கூடிய அந்த மூமெண்ட்டெல்லாம் இல்லை. ஸோ நல்லாயிருக்கு. சைடு இண்டிகேட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. ஆனால் உள்ளே வர அந்த லேம்ப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு டிரைவிங் கம்ஃபர்ட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. ஸோ நார்மலாக வந்து நம்ம ஸ்ப்ளெண்டரில் இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. ஹைட் முதல் கொண்டும் அதே மாதிரி வந்து ஃப்ரண்ட்டில் ஃபோர்க் வந்து அதே மாதிரி, பின்னாடி வந்து
நம்மளுக்கு வந்து சஸ்பென்ஷனும் வந்து பேக் சஸ்பென்ஷனும் அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா BS7 அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வந்துருச்சா அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் வரல. BS6 வந்து Phase 2 அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணால் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. Phase 2 அப்படிங்கிறது வந்து BS6 வந்து Phase 1 வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ எமிஷன் நார்ம்ஸ் வந்து இருந்துச்சோ அதுலேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணி இப்போ Phase 2 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம எடுக்கக்கூடிய பைக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா BS6 வந்து Phase 2 அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் தான் வருது. ஸோ BS7 அப்படிங்கிறது வருமா அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா வரும். எப்போ வரும் அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ணுறது வந்து யூரோப்பியனோட எமிஷன் நார்ம்ஸ் தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ யூரோப்பியன் கண்ட்ரியில் வந்து இப்போ இருக்கிற ஸ்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா Euro 6 அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ Euro 6 அப்படிங்கிறது வந்து நம்மளதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா BS6. ஸோ அவங்க வந்து Euro 7 அப்படிங்கிறது வந்து இன்னும் லான்ச் பண்ணலை. ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா 2025 இல்லைன்னா வந்து 2027 அந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா Euro 7 அப்படிங்கிற ஒன்று வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க லான்ச் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து BS7 அப்படிங்கிற ஒரு அப்டேட்டுக்கு போவோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பழைய பைக்கு காட்டினும் இந்த பைக்கில் வந்து சம்திங் வந்து ஸ்பெஷலாக அப்டேட் போயிருக்காங்க. பைக்கை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு ஆஃப்டர் 1 மந்த்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாக ஒரு வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த பைக் எடுக்கிறதா வேண்டாமாங்கிறத முடிவு பண்ணுங்கள்.